மார்னிங் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் உங்களோட குவார்ட்டர்லி லீவ்லாம் எப்படிமா போச்சு? நல்லபடியாக போச்சா? சரிங்களா, இப்போ வந்து குவார்ட்டர்லி லீவ் முடிஞ்சதுனால கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஃபஸ்ட் கிளாஸ் சரிங்களா? வாங்க போகலாம். எல்லோரும் உங்களோட இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. சரிங்களாம்மா? இங்கிலீஷ் புக்கில் என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட் லெசன் முடித்தாச்சு இல்லாமா, இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். எல்லோரும் 17th பேஜ் எடுத்துக்கோங்க. சரிங்களாம்மா? எல்லோரும் எந்த பேஜ்? 17th பேஜ். உங்களோட இங்கிலீஷ் புக்கில் 17th பேஜ் எடுத்துக்கோங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் லெசன் சரிங்களாம்மா? செகண்ட் லெசன் டைட்டில் பாருங்கள், ஹாப்பி பீப்புள். ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். HAPPY ஹாப்பி பீப்புள், PEOPLE பீப்புள், ஹாப்பி பீப்புள். ஹாப்பி பீப்புள்னால் என்னடா மீனிங்னாமா, ரொம்ப சந்தோஷமான மக்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ஹாப்பி பீப்புள்னா மீனிங் சந்தோஷமான மக்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹாப்பினா சந்தோஷமான, இல்லட்ட மகிழ்ச்சியான அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள்னா மக்கள், இல்லட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களாம்மா? இப்போ என்னன்னா ஹாப்பி பீப்புள். செகண்ட் லெசனோட டைட்டில் என்னதுமா? ஹாப்பி பீப்புள். ஹாப்பி பீப்புள் சந்தோஷமான மக்கள்னா எப்படி என்னதுனாமா, அதாவது நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த லெசன் வரும். சரிங்களா? எப்பப்போல்லாம் சந்தோஷமாக இருப்போம், அதாவது நம்ம வந்து ஃபெஸ்டிவல் இதெல்லாம் கொண்டாடும் போது சந்தோஷமாக இருப்போமா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷமாக இருப்போமா, எப்பப்போல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் இந்த லெசன் வரும். சரிங்களா? எதனாலலாம் மக்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம லெசனோட டைட்டில், ஹாப்பி பீப்புள். சரிங்களா? வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சாண்டா கிளாஸ் இஸ் இன் டவுன், ஹீ இஸ் ஹியர் ஃபார் கிறிஸ்மஸ். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தா என்னமா தெரியுது, சாண்டா கிளாஸ். இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானே, சாண்டா கிளாஸ்னால் நம்மளுக்கு யாருன்னு தெரியும்ல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட்டு கொடுக்க வருவாங்க, அவங்க தான் நம்ம வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க, சாண்டா கிளாஸ் இஸ் இன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களோட டவுனில் வந்து சாண்டா கிளாஸ் வந்து இருக்காங்க. ஹீ இஸ் ஹியர் ஃபார் கிறிஸ்மஸ், அதாவது அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் தான். அதனால கிறிஸ்மஸ்னால் என்னதுமா, கிறிஸ்மஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள், கிறிஸ்மஸ்னால் என்னதுனாமா, அது ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? அதாவது எல்லாருமே ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம் இல்லையா, அதில் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. சரிங்களா? கிறிஸ்டின் பீப்புள் வந்து, அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்ததை வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? சாண்டா கிளாஸ், சாண்டா கிளாஸ்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்க வருவாங்க, அவங்கள வந்து நம்ம சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இந்த தெரியுதுலம்மா பிக்சரை, அவங்கள தான் சாண்டா கிளாஸ்னு சொல்லுவோம். எங்கள் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். சாண்டா கிளாஸ்க்கு SANTA, சாண்டா கிளாஸ், CLAUS, சாண்டா கிளாஸ் இஸ் இன் டவுன், டவுன்னா ஊர். சரிங்களாம்மா? டவுன்னா என்னதுமா, டவுன்னா ஊர். DOWN, டவுன். டவுன்னா என்னதுமா, ஊர். சரிங்களா? ஹீ இஸ் ஹியர் ஃபார் கிறிஸ்மஸ், ஃபார் வாட் ரீசன் ஹீ இஸ் கம்மிங், மீன்ஸ் எதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்காக. சரிங்களா? கிறிஸ்மஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். CHRISTMAS, கிறிஸ்மஸ். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நேம் 3 பீப்புள் யூ வாண்ட் டு தேங்க், சாண்டா வில் நேம் 3 பீப்புள் யூ வாண்ட் டு தேங்க், சாண்டா வில் விஷ் தெம் ஃபார் யூ, ரைட் தியர் நேம்ஸ் ஹியர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாமா, மூணு பீப்புள், அதாவது மூணு பேருக்கு தேங்க் பண்ண, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. அந்த பிளாங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, சாண்டா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்களாம், கிறிஸ்மஸ்க்கு அவங்க டவுனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேம் 3 பீப்புள், அண்டர்லைன் பண்ணுங்கள்.
T-H-R-E-E, three people. P-E-O-P-L-E, people. Three people. அப்படின்னா மூணு, மூணு மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். த்ரீனா மூன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி த்ரீ பீப்புள். யூ வாண்ட் டு தேங்க், தேங்க் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள். T-H-A-N-K, தேங்க். தேங்க்னா என்னமோ சொல்லணும், நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தேங்க்னா என்னதுமா நன்றி. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது மூணு பிளாங்க் கொடுத்துருக்கறனால மூணு பேரோட நேம் வந்து இதில் எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா மேம்? Santa will wish them for you. நீங்கள் இங்கே எழுதுவீங்களா அந்த நேம் வந்து, நேம்க்கு உள்ளவங்களுக்கு சாண்டா வந்து விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட் தியர் நேம்ஸ் ஹியர், கீழாங்க. த்ரீ பீப்புள் யூ வாண்ட் டு தேங்க், யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கம்மா. அதாவது தேங்க், அதாவது நன்றி யார் யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? தேங்க்ஸ் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லலாம், சரிங்களா? நம்ம நம்மளுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து தேங்க் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காட் அப்படின்னு எழுதிக்கோங்க, G-O-T, காட், சரிங்களா? எதுக்குமா நான் வந்து காட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, நம்மளை வந்து படைச்சது காட் தான் இல்லையாம்மா, அப்போ நம்ம வந்து காடுக்கு நன்றி சொல்லணும் அப்படி தானேம்மா. ஃபஸ்ட்டு வந்து காட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் மதர், M-O-T-H-E-R, மதர். மதர்னா யாருமா, நம்மளோட அம்மா. நம்மளோட அம்மா நம்மளுக்கு எவ்வளோலாம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நம்மளோட கேராக பார்த்துருப்பாங்க, நம்மளை எவ்வளோ கேராக பார்த்துக்குருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணுற மாதிரி மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், சரிங்களாம்மா? அப்புறம் ஃபாதர், F-A-T-H-E-R, ஃபாதர். ஃபாதர் நம்மளோட அப்பா, சரிங்களாம்மா? நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நம்மளோட அப்பா தான், அண்ணம்மா. நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும்தானம்மா, மதர், ஃபாதர். அப்புறம் பிரதர்னு கூட நீங்கள் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிளாங்கில் எழுதிக்கலாம், சரிங்களா? நீங்கள் என்ன நேம் வேணாலும் எழுதிக்கலாம், உங்கள் பிரதரோட நேம், உங்கள் அம்மாவோட நேம், எல்லாரோட நேமே நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? நான் இங்கே நேம் எழுதலை, நீங்கள் வேணால் நேம் எழுதிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை இங்கே ஃபில்அப் பண்ணியாச்சா, சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போவாங்க, 18 பேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு போயம், லிசன் டு திஸ் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது ஒரு போயம், சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போமா, வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன், மதர் கிவ்ஸ் மீ லவ் அண்ட் கேர், என்னம்மா? மதர் கிவ்ஸ் மீ love and care, அதாவது மதர் வந்து எனக்கு லவ்வையும் கேரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களாம்மா? சரிங்களா, மதர் தானே நம்மளை அன்பாக கவனிச்சிக்கிடுவாங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதை தான் மதர் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள். M-O-T-H-E-R, மதர் கிவ்ஸ் மீ லவ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்புறம் கேர் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள். லவ் அண்ட் கேர், லவ்னா என்னதுமா, லவ்னா அன்பு அப்படின்னு அர்த்தம், சரிங்களாம்மா? லவ்னா என்னதுமா, அன்பு அப்படின்னு அர்த்தம். அண்ட் கேர், கேர்னா நம்மளை கவனிச்சிக்கிடுவாங்க இல்லையா, அதுதான் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அன்பாக நம்மளை கவனிக்கிறத வந்து கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கள் ரெண்டையும் ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். L-O-V-E, லவ். லவ்னா என்னதுமா, அன்பு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? கேர், C-A-R-E, கேர். கேர்னு நம்மளை கவனிச்சிக்கிறத வந்து நம்ம வந்து கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரை நம்ம அன்பாகவும் அன்பாக கவனிச்சிப்பாங்க அப்படின்னா மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மதர் நம்மளுக்கு என்னென்னலாம் தருவாங்க, அவங்களோட அன்பையும் அவங்களோட கவனிப்பையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களாம்மா? மதர் கிவ்ஸ் மீ லவ் அண்ட் கேர், சரிங்களா? ஃபஸ்ட் லைன் என்னென்னு புரிஞ்சிச்சாம்மா. செகண்ட் லைன் வாங்க, ஃபாதர் ஷோஸ் மீ ஹவ் டு ஃபேர். ஃபேர் அப்படின்னா லிவ், அதாவது சர்வைவ், எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்வைவ் இங்கே பார்த்துங்களா கொடுத்துருக்காங்களா, ஃபேர்னா என்னதுமா, சர்வைவ் ஆர் லிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், எழுதிக்கோங்க.
S U R V I I V E survive. சர்வைவ்னா என்னம்மா வாழ்றது அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. லிவ்னாலும் வாழ்றது அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா. ஃபாதர் ஷோஸ் மீ ஹவு டு ஃபேர். ஃபேர்னா என்னதுமா சர்வை, அதாவது ஃபாதர் வந்து நம்மளுக்கு எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபாதர் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே ஸ்பெல் பண்ணுங்கள் ஃபாதருக்கு, எஃப் ஏ டி ஹைச் இ ஆர் ஃபாதர். ஷோஸ் எஸ் ஹைச் ஓ டபிள்யூ எஸ் ஷோஸ் மீ ஹவு டு ஃபேர். ஃபேருக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம், எஃப் ஏ ஆர் இ ஃபேர். ஃபேர்னா என்னம்மா சொன்னோம், ஃபேர்னா சர்வைவ் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. சர்வைவ்னா என்னது, லிவ் அதாவது வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களாம்மா. எஸ் யூ ஆர் வி ஐ வி இ சர்வைவ் சரிங்களா. ஃபாதர் ஷோஸ் மீ ஹவு டு ஃபேர், அதாவது நம்மளோட அப்பா வந்து எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. நெக்ஸ்ட் லைன், தேர்ட் லைன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமா ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால நான் வந்து ஹாப்பியாக ஜாயாகவும் ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயையும் ஃபன்னையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்னால் யாருமா, நண்பர், அதாவது நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், எஃப் ஆர் ஐ இ என் டி எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் தருவாங்க, ஜாயும் ஃபன்னாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜே ஓ ஒய் ஜாய், ஜாய்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் ஃபன் எஃப் யூஎன் ஃபன். ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன் சரிங்களாம்மா. தேர்ட் லைன் பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் லைன் வாங்க. ஃபோர்த் லைன், அங்கிள் பிரிங்ஸ் மீ டாய்ஸ் தட் ரன் அப்படின்னு, அங்கிள் பிரிங்ஸ் மீ டாய்ஸ் தட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கிள் வந்து விளாட்றதுக்கு டாய்ஸ்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களாம்மா. அங்கிள் வந்து விளாட்றதுக்கு டாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அங்கிள் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள், UNCLE அங்கிள் பிரிங்ஸ் மீ டாய்ஸ். டாய்ஸ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணால் தட் ரன், ரன் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாம்மா. பிரிங்ஸ்னால் வாங்கி கொடுக்குறது, கொடுக்குறதுன்னு அர்த்தம் சரிங்களாம்மா. பிரிங்ஸ் மீ டாய்ஸ் தட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது டாய்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. டாய்ஸ்னால் என்னம்மா, டாய்ஸ்னால் பொம்மைகள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. டாய்ஸ்னால் நம்ம விளாடுவோம்ல பொம்மை, அந்த கார் இதெல்லாம் அதுதான் டாய்ஸ் சரிங்களா. டி ஓ ஒய் எஸ் டாய்ஸ். டாய்ஸ்னால் என்னதும்மா, நம்ம விளாட்ற பொம்மையை தான் நம்ம வந்து டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸ் வந்து மதர் கிவ்ஸ் மீ லவ் அண்ட் கேர். நம்மளுக்கு மதர் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறாங்கன்னா லவ்வையும் கேரையும் கொடுக்குறாங்க. ஃபாதர் ஷோஸ் மீ ஹவு டு ஃபேர், ஃபாதர் வந்து நம்மளுக்கு எப்படி வாழ்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஜாயாகவும் ஃபன்னாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கிள் பிரிங்ஸ் மீ டாய்ஸ் தட் ரன் அப்படின்னு, அதாவது அங்கிள் வந்து விளாட்றதுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. நெக்ஸ்ட் வாங்க என்னன்னு பார்ப்போம், கிரானி டெல்ஸ் மீ டேல்ஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரானி டெல்ஸ் மீ டேல்ஸ் அட் நைட், அதாவது கிரானினா யாருமா, கிரானினா கிராண்ட் மதர் சரிங்களாம்மா. டெல்ஸ் மீ டேல்ஸ், டேல்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். டேல்ஸ்னால் ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. டேல்ஸ்னால் என்னதுமா, ஸ்டோரி எஸ் டி ஓ ஆர் ஒய் ஸ்டோரி.
ஸ்டோரினா கதை சரிங்களாம்மா. அட் நைட், நைட்னா இரவு அப்படின்னு அர்த்தம். கிரானி வந்து நைட் டைமில் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவனுக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, கிரானி டெல்ஸ் மீ டேல்ஸ் அட் நைட் அப்படின்னு. கிரானிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். GRANNY கிரானி டெல்ஸ், டெல்ஸ்னால் சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. டெல்ஸ்னால் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். TELLS டெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெல்ஸ் மீ டெல்ஸ், டெல்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்ப்போம். TELLES டெல்ஸ், டெல்ஸ்னால் என்னதுமா ஸ்டோரி சரிங்களா. ஸ்டோரினா கதை அப்படின்னு அர்த்தம். அட் நைட், கிரானி வந்து நைட்டில் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். பிரதர் ஷேர்ஸ் ஹிஸ் பைக் அண்ட் கைட் சரிங்களா. பிரதர் ஷேர்ஸ் ஹிஸ் பைக் அண்ட் கைட். பிரதர் அதாவது பிரதர் வந்து அவங்களோட பைக்கையும் கைட்டையும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைட் அப்படின்னா காத்தாடி அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. கைட்னா என்னதுமா காத்தாடி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. பிரதர் BROTHER பிரதர் ஷேர்ஸ், ஷேர்ஸ்னா கொடுக்குறது சரிங்களாம்மா. ஹிஸ் பைக் அண்ட் கைட் சரிங்களா, அதாவது அவங்களோட பைக்கையும் கைட்டையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, அதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. BIKE பைக் அண்ட் கைட், KITE கைட் சரிங்களா. பிரதர் ஷேர்ஸ் ஹிஸ் பைக் அண்ட் கைட், பிரதர் எதாவது ஷேர் பண்ணிக்கிடுவாங்கம்மா பைக்கையும் கைட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கைட்னா என்னம்மா சொன்னேன் காத்தாடி சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் வாங்க. சிஸ்டர் பிளேஸ் சம் ட்ரிக்ஸ் தட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ்டர் வந்து ப்ளே பண்ணல, அதாவது லாடையில் ப்ளேஸ்னா லாடுறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. லாடையில் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சிஸ்டர் பிளேஸ் சம் ட்ரிக்ஸ் தட் ப்ளீஸ் சரிங்களா, அதாவது ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். SISTER சிஸ்டர், சிஸ்டர்னா யாருமா நம்மளோட அக்கா லெட்டர் தங்கச்சி தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. பிளேஸ், பிளேஸ்னால் விளாடுறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. PLAYS பிளேஸ் சம் ட்ரிக்ஸ், TRICKS ட்ரிக்ஸ், ட்ரிக்ஸ்னால் தந்திரம் சரிங்களாம்மா. ட்ரிக்ஸ்னால் என்னதுமா தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. சிஸ்டர் பிளேஸ் சம் ட்ரிக்ஸ் தட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களாம்மா. நெக்ஸ்ட் லைன் வாங்க. டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் ஈஸ், டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் ஈஸ் அப்படின்னா டீச்சர் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களாம்மா. ஈஸியானா சிம்பிள், ஈஸியானா என்னதுமா சிம்பிள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஈஸ் அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க. SIMPLE சிம்பிள், ஈஸியானா என்னதுமா சிம்பிள் அப்படின்ற மீனிங் சரிங்களா. டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் ஈஸ் அதாவது சிம்பிளாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. டீச்சர்ஸ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்கள், எங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள் பார்ப்போம். TEACHERS டீச்சர்ஸ் ஹெல்ப், ஹெல்ப்னா என்னம்மா சொன்னோம் ஹெல்ப்னா உதவி அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. ஹெல்ப்னா உதவி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். HELP ஹெல்ப் மீ லேர்ன், லேர்ன்னா என்னமா கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. லேர்ன்னா கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். LEARN லேர்ன் வித் ஈஸ், EASE ஈஸ் டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் ஈஸ் அதாவது சிம்பிளாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. சரிங்களா, இங்கே வாங்க. ஃபஸ்ட்
என்ன சொல்லியிருக்காங்க, கிரானி டெல்ஸ் மீ டேல்ஸ் அட் நைட், அதாவது கிரானி வந்து நைட்டில் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரதர் ஷேர்ஸ் ஹிஸ் பைக் அண்ட் கைட், அதாவது பிரதர் வந்து அவங்களோட பைக்கையும் கைட்டையும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைன் அவங்க சிஸ்டர் பிளேஸ் சம் ட்ரிக்ஸ் தட் ப்ளீஸ், அதாவது சிஸ்டர் வந்து விளாடையில் சம் ட்ரிக்கை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் ஈஸ், அதாவது சிம்பிளாக லேர்ன் பண்ணுறதுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா, இப்போ என்னென்ன புதுவெல்லாம் படிச்சுருக்கோம், லவ், கேர், அப்புறம் ஃபேர். ஃபேர்னா என்னதுமா, சர்வை, அதாவது லிவ் வாழ்கிறது அப்படின்னு அர்த்தம் சொன்னோமா, அதான் ஃபேர். அப்புறம் ஜாய், ஃபன், அப்புறம் டாய்ஸ், ரன். சரிங்களா, இதில் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. போன கிளாஸ் பார்த்தோம்ல, ஃபஸ்ட் லெசன் படிக்கல, ரைமிங் வேர்ட்ஸ் தான் என்னதுன்னு, அதாவது ஒரே சவுண்ட் சேம் சவுண்ட் ஆகிறத வந்து நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களாம்மா, இந்த போயத்தில் இந்த லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அதில் வச்சு தான் நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஃபோர் இதுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போமா. வாங்க, எங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கேர், ஃபேர், சேம் சவுண்டாக இருக்காமா, கேர், ஃபேர், சேம் சவுண்டாக தானே இருக்கு. அப்போ இது ஒரு ரைமிங் வேர்ட்ஸ். சரிங்களா, டூ வேர்ட்ஸ் இருந்தால் ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் எழுதுங்க, சி ஏ ஆர் இ, கேர், ஃபேர், எஃப் ஏ ஆர் இ, ஃபேர். சரிங்களா, இது வந்து ஒரு ரைமிங் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபேர், ஃபன், ஒத்து போதா இல்லை இல்லைம்மா. அதுக்கடுப்பாங்க ஃபன், ரன், சேம் சவுண்டாக வருதா, இது ரன், கேர் இப்படிலாம் போனால் சேம் சவுண்டாக வரல. சரிங்களாம்மா, ஃபன், ரன், சேம் சவுண்டாக வருதா, எழுதுங்க, எஃப் யூஎன், ஃபன், ஆர் யூஎன், ரன். சரிங்களா, இது ஒரு ரைமிங் வேர்ட். சரிங்களா, ஃபஸ்ட் ரைமிங் வேர்ட் என்னது, கேர், ஃபேர். செகண்ட் ரைமிங் வேர்ட் என்னதுமா, ஃபன், ரன். சரிங்களா, லாஸ்டில் உள்ள வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ்க்கு எடுக்க போகிறோம். சரிங்களா, ரைமிங் வேர்ட்ஸ் நான் என்னமா சொன்னேன், அதாவது சேம் சவுண்டாக வரும், அவ்வளோதான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வாங்க, நைட் கைட் அப்படின்னு சொல்லி சொல், நைட் கைட், அதாவது நம்மளுக்கு ஸ்பெல்லிங் ஸ்பெல் பண்ணையிலே ப்ரொனவுன்ஸ் பண்ணையிலேயே என்னதுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தானேம்மா, நைட் கைட், சேம் சவுண்ட் தானேம்மா, இது ஒரு ரைமிங் வேர்ட், என் ஐ ஜி ஹெச் டி, நைட், கே ஐ டிஇ, கைட், நைட் அண்ட் கைட். சரிங்களா, இது ஒரு ரைமிங் வேர்ட்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வாங்க, கைட் ப்ளீஸ், செட் ஆகுதா இல்லை இல்லைம்மா, கைட் எங்கேயோ இருக்குது, ப்ளீஸ் அப்படின்றது எங்கேயோ இருக்குது, அப்படி தானேம்மா. ப்ளீஸ் ஈஸ், சேம் சவுண்ட் வருதா, இப்படியே சொல்லி சொல்லி பாருங்கள் ஒவ்வொன்றா. சரிங்களா, ப்ளீஸ் ஈஸ், சேம் சவுண்டில் வருது இல்லைம்மா, அப்போ இது ஒரு ரைமிங் வேர்ட். பி எல் இஏஎஸ்இ, ப்ளீஸ், ப்ளீஸ்னா தயவு செஞ்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களாம்மா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சரிங்களா, ஈஸ், இஏஎஸ்இ, ஈஸ், ஈஸ்னா ஈஸி, அதாவது சிம்பிளாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ப்ளீஸ் அண்ட் ஈஸ் சேம் சவுண்ட் வர்றதுனால இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு டூ பேராகிராஃபோட ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னதுமா, கேர், ஃபேர், அது ஒரு ரைமிங் வேர்ட், ஃபன், ரன், இது வந்து செகண்ட் ரைமிங் வேர்ட், இது வந்து ஃபஸ்ட் ரைமிங் வேர்ட். அதுக்கப்புறம் தேர்ட் ரைமிங் வேர்ட் என்னது, நைட், கைட். சரிங்களா, அப்புறம் ஃபோர்த், ப்ளீஸ், ஈஸ், இதுதான் ஃபோர்த் ரைமிங் வேர்ட். சரிங்களாம்மா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், அவ்வளோதான். மதர் கிவ்ஸ் மீ லவ் அண்ட் கேர், மதர் வந்து லவ்வையும் கேரையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர் ஷோஸ் மீ ஹவு டு ஃபேர், ஃபாதர் வந்து எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிவ் மீ ஜாய் அண்ட் ஃபன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாய் ஃபன்னையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அங்கிள் பிரிங்ஸ் மீ டாய்ஸ் தட் ரன், அங்கிள் வந்து டாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, கிரானி டெல்ஸ் மீ டேல்ஸ் அட் நைட், கிரானி வந்து நைட்டில் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர் ஷேர்ஸ் ஹிஸ் பைக் அண்ட் கைட், பிரதர் வந்து அவங்களோட பைக்கையும் கைட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் பிளேஸ் சம் ட்ரிக்ஸ் தட் ப்ளீஸ், சிஸ்டர் வந்து ப்ளே பண்ணையில் சம் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தருவாங்கன்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ லேர்ன் வித் இஸ், சிம்பிளாக
லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா, என்னோட கிளாஸ் இது போதும். சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.